ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்போது சவுத் ஆஃப்ரிக்கா T20 தொடருக்கான ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் சிஎஸ்கே அணி தரமான வீரர்களை பிக் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே அணி யாரை யாரை எத்தனை எத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே அணி இந்த ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 சவுத் ஆஃப்ரிக்கா வீரரையும் 7 அயல் நாட்டு வீரர்கள், சவுத் ஆஃப்ரிக்கா இல்லாத அயல் நாட்டு வீரர்களை ஆக்ஷனில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆக்ஷனில் குதித்தாங்க. முதல்ல ஒரு 10 வீரர்களை ஆக்ஷனில் எடுக்காமல் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்த சிஎஸ்கே அணியை பார்த்தீங்கன்னா, முதல் வீரராக ஹென்ரிக் ப்ரூக் அப்படிங்கிற இங்கிலாந்து அணியை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலரை எடுத்தாங்க. இவர் இந்த வருடம் தான் இங்கிலாந்து அணிக்காக டெபு ஆகியிருக்காரு. அதிரடி பேட்ஸ்மேன், பந்தும் நல்லா வீசுவார். வெறும் 23 வயது தான் ஆகுது. இவரை முதல் வீரராக 2,10,00,000 ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க. இவரை எடுத்தோன்னா என்னடா சிஎஸ்கே அணி இளம் வீரர்களை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் துள்ளி குதிச்சாங்க. இரண்டாவது வீரராக ஜெனிமன் மலன் அப்படிங்கிற சவுத் ஆஃப்ரிக்கா வீரரை எடுத்தாங்க. இது சவுத் ஆஃப்ரிக்கா தொடர், ஸோ இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா வீரர்களை தான் அதிகமாக எடுக்கணும். அதனால் இவரை ஆக்ஷனில் முதல் வீரராக எடுத்தாங்க. இவருக்கு வயது 26. இது ஒரு ஆல்ரவுண்டர், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்காக இவர் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. இவரை ஏஎஸ்கே அணி ஆக்ஷனில் போராடி 2,70,00,000 ரூபாய் கொடுத்து பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ரீசன் ஹென்ரிக்னு சவுத் ஆஃப்ரிக்கா அணியை சேர்ந்த அதிரடி ஓப்பனிங் வீரரை சிஎஸ்கே அணி 4,50,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகிற இந்த தொடரில் ஜேஎஸ்கே அணியில் ஃபாப் டூப்ளசி மற்றும் ரீசன் ஹென்ரிக் அப்படின்னு ரெண்டு சவுத் ஆஃப்ரிக்கா வீரர்கள் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஜேஎஸ்கே அணிக்கு விளையாட போகிறாங்க. அடுத்ததான் ஜேஎஸ்கே அணி கையல் வியோனியரை எடுத்திருக்காங்க. இவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், சவுத் ஆஃப்ரிக்கா அணியை சேர்ந்த அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவருக்கு வயது 25. இவரை 1,70,00,000 ரூபாய் கொடுத்து பிக் பண்ணியிருக்காங்க ஜேஎஸ்கே அணி. அடுத்த வீரராக ஆர்ஜிபி அணிக்காக ஐபிஎல்ல மிக சிறந்த ஆட்டம் கொடுத்த ஜார்ஜ் கார்டனை ஜேஎஸ்கே அணி 4,20,00,000 ரூபாய் கொடுத்து பிக் பண்ணியிருக்காங்க. இவர் சர்வதேச லெவல்லையும் சரி பல T20 மேட்சில் ரொம்பவே சூப்பராக பந்து வீசக்கூடியவர், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் டீசெண்டாக விளையாடுவார். அடுத்த வீரராக அல்சாரி ஜோசப்பை ஜேஎஸ்கே அணி 2,10,00,000 ரூபாய் கொடுத்து பிக் பண்ணியிருக்காங்க. அல்சாரி ஜோசப் எல்லாருக்குமே தெரியும், வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த மிக சிறந்த ஃபாஸ்ட் பவுலர். அவரை ஜேஎஸ்கே அணி என்று அழைக்கப்படும். சிஎஸ்கே அணி வந்து பார்த்தீங்கன்னா 2,10,00,000 ரூபாய் கொடுத்து பிக் பண்ணியிருக்காங்க. தற்போது வரையும் சிஎஸ்கே மற்றும் ஜேஎஸ்கே அணி வாங்கின வீரர்கள் இவங்க தான். ஸோ இந்த வீரர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் சிஎஸ்கே போல சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜேஎஸ்கே அணியும் ஜொலிக்குமா? ஜேஎஸ்கே அணி இனி வரும் ஆக்ஷனில் யார் யாரை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.